வணக்கம், நான் சித்தன் முருகேசன். சினிமா விமர்சனம் போட்டு பலகாலமாச்சு, பார்த்தாதான் நான் விமர்சிக்கிறது. இப்ப வந்து ஒரு ரெண்டு படம் பார்த்தேன். அது ஒண்ணு வந்து மம்முட்டி, அது வந்து ரொட்டீன் தாதா கதை தான். என்னடான்னா, அந்த தாதாவுடைய கதை ஒரு ட்ராக்ல போகுது, இன்னொரு ட்ராக்ல வந்து ஒரு சேரி மாதிரி ஒரு ஏரியா, சிக்கடு ஃபேமிலி, அதில் ஒரு சின்ன பையன், அவங்களுக்குரிய பிரச்சனைகள். இந்த தாதா வந்து ஏதோ ஒரு கொலகேஸில் உபயோகித்த துப்பாக்கியை தூக்கி எங்கேயோ போடுறாரு. அந்த துப்பாக்கி வந்து இந்த பையன்கிட்ட கிடைக்குது, இதை வச்சு ஓட்டியிருக்கான். மம்முட்டி வந்து எப்படி இந்த வந்து ஓகே பண்ணாருன்னு தெரியல. இது மேட்ரு வந்து என்னடான்னா, இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் எதுவும் கூடவும் இருக்கக்கூடாது, குறையவும் இருக்கக்கூடாது, அது ஒரு லிமிட்லேயே இருக்கணும். எல்லையை தாண்டிட்டாயா தாண்டிட்டாயான்ற மாதிரி இருக்கக்கூடாது. இதுல வந்து என்னடானா, அந்த மம்முட்டி கேரக்டரே வந்து சரியா எஸ்டாப்ளிஷ் பண்ணல, அதனால வந்து அவர் வந்து குப்பை பொறுக்கிற இடத்துக்கு வர்றது இந்த டம்பிங் யார்டு, அதே போல அந்த பையனோட உட்காந்து சரிக்கு சமமா பேசுறது, இதெல்லாம் பெரிய இம்பாக்ட் எதுவும் கொடுக்கல. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு படம் பார்த்தேன், அது வந்து அன்பிற்கினிகள், அந்த படம் பேர். இது ஒரு காலகட்டம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, வந்து தமிழ் சினிமாவில் இந்த மகன் தாய் இந்த பாசம்தான் வந்து மெயினாக வரும். அதில் வாத்தியார் ரஜினி வரைக்கும் அதை வச்சு காலத்தை ஓட்டினாங்க. அந்த பாட்டெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே. இதெல்லாம் வந்து இந்த தாய் வழி சமூகத்தின் எச்சங்கள். இவெல்லாம் வந்து பழைய பஞ்சாங்கம்னு அர்த்தம், அந்த பழைய நினைவுகள். இது வந்து சைக்காலஜி படி சொன்னால், அது வந்து சப்கான்சியஸ் மைண்டில் இருக்காப்புல இருக்கு இவனுக்கெல்லாம். அதுதான் வந்து அந்த மாதிரி அம்மா மகன் பாசமாக வரும். அதுக்கப்புறம் போக 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 வந்து இந்த தந்தை மகள் இந்த பாசத்தை வச்சு வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிருக்கானுங்க. இதையும் சிவாஜி எல்லாம் வந்து எப்பவும் பண்ணிட்டாங்க. அந்த பார்மகளை பாரெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறாங்க. இதில் வந்து என்னன்னா, அருண் பாண்டியன் அவர் வந்து ரீஎன்ட்ரி, இது அவருடைய சொந்த படம்னு நினைக்கிறேன். அதில் மகளாக நடித்தது வந்து அவருடைய சொந்த மகளே போல. இது எல்லாமே வந்து என்னன்னா ஒரு கிளிஷே, அவ்வளோதான். இப்போ வந்து சில படங்களில் இந்த சுஹாசினி பண்ணியிருக்கோம் சில ரோலெல்லாம், சில படங்களில் ரேவதி, இந்த மாதிரி கேரக்டர்லாம் வந்து பொன் வருவலாக வறுத்து அரைச்சி கொட்டி அந்த கேரக்டரை உருவாக்கியிருக்காங்க. இது அப்பாவுடைய கேரக்டர். இது அப்பாவுடைய கேரக்டர் வந்து என்னடான்னா, பரிதாபம்தான் வருது பாவம், ஒரு ஃபெயில்யூர்டு மேன் அப்படிங்கிற மாதிரி. அவர் ஒரு எல்ஐசி ஏஜெண்ட்டு, பஞ்சாயத்துக்கு உடம்பு சரியில்லாதப்ப செலவு பண்ணி அந்த வீட்டை விற்று போடுறாரு, கடன் வாங்கி கட்டின வீட்டை. இப்போவும் கடன் இருக்கு. மகள் வந்து கனடாவுக்கு போய் அந்த கடனை தீக்கிறாங்குது. இதுதான் கதை. இதில் ஒன்றுமே கிடையாது, இதில் ஒன்றுமே கிடையாது. இப்போ இதுக்கு முன்னே வந்து ஆடைன்னு ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்தில் அப்படி தான் வந்து ஹீரோயின் வந்து தனியாக மாட்டிக்கும், அது ஆடை இல்லாமல், அது வேற. இதில் வந்து என்னடானா, இந்த கோல்டு ஸ்டோரேஜில் சிக்கிருது அந்த பொண்ணு. அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, ட்ரேஸ் பண்ணுறதுக்கு இதை ட்ரை பண்ணுறாங்க. இந்த டோட்டல் படத்துக்கு எனக்கு வந்து சும்மா ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு சீன் அப்படின்னா வந்து என்னடான்னா, இந்த ஸ்டேஷனில் வந்து எஸ்ஐ, அவனுக்கும் ஹீரோவுக்கும் ஈகோ கிளாஷ். அதனால் வந்து அந்த பொண்ணு, அந்த பொண்ணோட ஃபோன் வந்து கடைசியாக எங்கே இருந்தது அப்படின்ற அந்த டவர்,
அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஜீரோ கிரைம்ல இருந்து வருது. அதை இவன் பாஸ் பண்ணணும் சர்க்கிள் இன்ஸ்பெக்டருக்கு. அதை பாஸ் பண்ணாம லேட் பண்ணுவான். அந்த சமயத்துல லாக்அப்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் இங்க வந்து எஸ்ஐ கிட்ட வந்து இன்னொருத்தர் இருப்பார், அவரு ஏட்டு மாதிரி பழைய ஆளு. அவருக்கு வந்து பதைக்குது கட்டை, ஐயோ அந்த இன்ஃபர்மேஷனை சர்க்கிள் இன்ஸ்பெக்டருக்கு கொடுத்துட்டாக்கா ஏதாவது நல்லது நடக்கும்ங்கிற மாதிரி. அதனால அந்த லாக்அப்ல இருக்கக்கூடிய ஒரு அக்யூஸ்டு இன்னொருத்தர் தேவையான படுத்துக்கிட்டு இருப்பான், அவனை போய் அடிச்சு வம்பு விற்பான். எஸ்ஐ போய் அவனை பொழுது கட்டுவாரு. அப்போ வந்து அந்த அக்யூஸ்டு வந்து இந்த ஏட்டுக்கு சிக்னல் கொடுப்பான், நீ போய் உன் வேலையை பாரு. அந்த ஒரு சீன் நல்லா பிடிச்சது எனக்கு. அதே போல அந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு கிளம்புற மாதிரி பஞ்ச் பண்ணி ஆச்சு. ஆனால் அந்த பொண்ணு வந்து அந்த மாலை விட்டு வெளியே வரல அப்படிங்கிற மேட்டரை வந்து அந்த செக்யூரிட்டி கார்டு சொல்லுவாப்ல. கடைசியில வந்து அருண் பாண்டியன் கேப்பாரு, உங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும் கன்ஃபார்மா அந்த பொண்ணு வெளியே போகலன்னு? அதுக்கு அந்த மனுஷன் சொல்லுவான், எல்லா பயலும் தலை குனிஞ்சிக்கிட்டு மொபைலை பார்த்துக்கிட்டே போவாங்க, இந்த ஒரு பொண்ணு தான் வந்து என்னை பார்த்து சிரிச்சு பாய் சொல்லிட்டு போகும் அப்படின்னு சொல்லுவான். அந்த ஒரு சீன் பிடிச்சிருந்தது. இது இது வந்து இந்த இது மலையாள படத்துலேருந்து ரைட்ஸ் வாங்கி பண்ண மாதிரி இருக்கு பாவம். இதெல்லாம் வந்து நாமே உக்காந்து யோசிச்சா வரும், அது பெரிய விஷயம் கிடையாது. அது வந்து என்னடான்னா டெவலப் பண்ணணும், அதான் முக்கியம். சும்மா அப்பா சிகரெட்டு பிடிக்கிறது அது இது இதை வச்சு என்ன சொல்ல போனால் அப்பனை வந்து மொக்க பண்ணுறது அந்த மாதிரி தான் வந்து இது போயிருக்கு. இதை விட அந்த பிரகாஷ் ராஜ் படம் செம்மையாக இருக்கும். பிச்சைக்காரனை வந்து வீட்டுக்கு கூட்டு போகலான்னு சொல்லும் பொண்ணு, அதெல்லாம் வந்து நல்லா ரசிக்க முடிஞ்சது. எப்படியோ ஒரு ரெண்டு படம் பார்த்தேன். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து குருகேசன்.